ஹாய் கைஸ், வெல்கம் டு ஓட்டாக்கு தமிழ். இன்னைக்கு நம்ம போக்கிமான் ஆரிஜின்ஸோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்குறோம். அண்ட் ஃபஸ்ட் எபிசோட் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஸோ அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதை பார்த்துட்டு இது பண்ணுறது உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கும், ஸோ அதை பார்த்துட்டு இங்கே வாங்க. அண்ட் நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரி கூட போயிடலாம். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ரெட் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறான். என்னென்ன பண்ணுறாங்கன்னா, டீம் ராக்கெட் மெம்பர்ஸ் கூட சண்டை போடுறான். டீம் ராக்கெட்னா யார் அப்படின்னா, இந்த கேமோட ஒரு வில்லன் குரூப் வந்து இவங்க தான். இந்த ரீஜனில் சுற்றிட்டு இருக்கிற ஒரு வில்லன் குரூப் வந்து இந்த டீம் ராக்கெட். அண்ட் இந்த டீம் ராக்கெட்டோட மெம்பர்ஸ் கூடலாம் பேட்டில் பண்ணி அவன் டிஃபீட் பண்ணுறான். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, அவனோட செகண்ட் ஜிம் பேட்டிலையும் அவன் போடுறான். ஸோ பார்த்திங்கன்னா மிஸ்டி கூட சண்டை போடுறான். மிஸ்டி வந்து ஒரு வாட்டர் டைப் ஜிம் லீடர். அண்ட் அவங்க கூட சண்டை போட்டு அவன் வந்து செகண்ட் பேட்ஜையும் வாங்குறான். அண்ட் இந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் அவன் பேட்டில் பண்ண பண்ண அவனோட சார்மேன் வந்து அவனோட செகண்ட் எவல்யூஷனோட சார்மேன் லியோனா எவால்வ் ஆகுது. அண்ட் இந்த டைம் வந்து நம்ம ரெட் கொடுக்குற ரியாக்ஷன்லாம் உண்மையில் சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஃபிஷிங் ராட் வாங்குறான். ஸோ ஃபிஷிங் ராட் வந்து கேம் விளையாண்டுதுங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஃபிஷிங் ராட் வச்சு தான் நம்மளால வாட்டர் வாழ்ற போக்கிமான்ஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ண முடியும். அண்ட் அதுக்கடுத்து அவன் வந்து தேர்ட் ஜிம்மை போய் டிஃபிட் பண்ணுறான். ஸோ தேர்ட் ஜிம் வந்து ஒரு எலக்ட்ரிக் டைப் ஜிம். ஸோ அங்கேயும் போய் அவன் டிஃபிட் பண்ணுறான். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த சிட்டிக்கு போகிறான். அடுத்த சிட்டியில் அவனுக்கு வந்து இந்த பைசைக்கிள் கிடைக்கும். ஸோ எல்லா கேம்லையுமே அவங்களுக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பைசைக்கிள் கிடைக்கும். அதே மாதிரி வந்து ஒரு ஊருக்கு போயிட அவனுக்கு வந்து பைசைக்கிள் வந்து கிஃப்ட்டாக கிடைக்குது. அண்ட் அதையும் வச்சு அவனோட ஜர்னி வந்து அவன் கண்டினியூ பண்ணுறான். அவன் கண்டினியூ பண்ணி போயிட்டு தான் அவனோட நெக்ஸ்ட் சிட்டிக்கு போகிறான். நெக்ஸ்ட் சிட்டியில் தான் வந்து ஒரு பெரிய அட்வென்ச்சரை சந்திக்க போகிறான். அண்ட் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அவன் போக்கிமான் சென்டரில் போய் அவனோட போக்கிமான்ஸ் ஹீல் பண்ணிட்டு இருக்கல நிறைய பேர் நிறைய விதமாக பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, அங்கே வந்து ஒரு போக்கிமான் டவர் இருக்கு. அந்த டவரில் வந்து நிறைய ஸ்பிரிட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க. அண்ட் இதை பற்றி நம்ம ரெட் வந்து ரொம்ப ஆர்வமாகறான். இது என்ன நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ தான் அங்கே உள்ள அந்த நர்ஸ்ட்டை வந்து அவன் கேட்கறான், இங்கே போகணும்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்கிறான். நீ வந்து அங்கே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு போயிட்டு போ அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு வீட்டோட அட்ரஸை சொல்கிறாங்க. அண்ட் அந்த அட்ரஸ் அவன் போய் பார்க்குறான். அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து அவனை ரிசீவ் பண்ணுது. அண்ட் அந்த பொண்ணு வந்து அந்த இடத்த கம்ப்ளீட்டாக சுற்றி காட்டுது. அந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த அநாத போக்கிமான்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ கைவிடப்பட்ட போக்கிமான்ஸ். ஸோ தனியாக மற்ற ட்ரெயினர்ஸ் வந்து ஒரு வேலை விட்டுருப்பாங்க, அல்லது காட்டில் வந்து தனியாக கஷ்டப்பட்டு இருக்கிற போக்கிமான்ஸ். ஸோ இந்த மாதிரி போக்கிமான்ஸ்லாம் எடுத்து அவங்க வந்து கேர் பண்ணி வளர்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதான் இந்த வீட்டில் வந்து இவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. இங்கே வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் மாதிரி நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அண்ட் அங்கே உள்ள எல்லா போக்கிமான்ஸுமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, பட் எக்ஸப்ட் ஒரு போக்கிமான். ஸோ அந்த ஒரு போக்கிமான் என்ன அப்படின்னா கியூபான். ஸோ ஒரே ஒரு கியூபான் மட்டும் ரொம்பவே சேடாக இருக்குது. அது மற்ற எல்லாரையும் பார்த்து ஒரு மாதிரி பயந்துட்டே இருக்குது. ஸோ இது ஏன் அப்படின்னு ரெட் கேட்குறான். ஸோ அப்போ அந்த பொண்ணு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறான். அந்த ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னா, டீம் ராக்கெட் இருக்காங்களா, ஸோ அவங்க வந்து ஒயில்டு போக்கிமான்ஸ் எல்லாத்தையும் போய் ஹண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஹண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கியூபான் வந்து அவங்க ஹண்ட் பண்ண போயில, அந்த கியூபானோட அம்மாவான மோரோவார்க்கு வந்து அந்த கியூபானை வந்து சேவ் பண்ணும். அண்ட் இந்த கியூபான் வந்து சேவ் பண்ணுறதுக்கு அது கொடுத்த விலை என்னன்னா, அதோட உயிர். எஸ் மோரோவார்க் வந்து அதோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி கியூபானை வந்து காப்பாற்றும். ஸோ டீம் ராக்கெட் மெம்பர்ஸ் வந்து மோரோவார்க் வந்து கொண்டிருப்பாங்க. ஸோ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா கியூபான் வந்து ரொம்பவே தனியாயிரும். ஸோ அது வந்து ரொம்ப தனிமையில் இருக்கும், ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, இந்த இடத்தோட ஓனர் இந்த கைவிடப்பட்ட போக்கிமான்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வளர்க்குறாங்களா, ஸோ இந்த இடத்தோட ஓனர் தான் மிஸ்டர் ஃபியூஜி. ஸோ அந்த மிஸ்டர் ஃபியூஜி தான் போயிட்டு இந்த கியூபானை எடுத்து வளர்க்குறது. ஸோ இந்த கியூபான் வந்து மிஸ்டர் ஃபியூஜிட்ட மட்டும்தான் அமைதியாக இருக்கும், மற்ற யார் டைமே அது அமைதியாக இருக்குது. அண்ட் இப்போ ரீசெண்ட் டேஸில் மிஸ்டர் ஃபியூஜியும் காணாமல் போயிருப்பார். ஸோ அதனால தான் இந்த கியூபான் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிறது. அண்ட் இப்போ வந்து அந்த ஊர் மக்கள்லாம் இன்னொரு கதையும் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த போக்கிமான் டவர் இருக்குலாங்க, ஸோ அந்த போக்கிமான் டவரில் வந்து டீம் ராக்கெட்டோட மெம்பர்ஸ் வந்து ஆக்கிரமித்தாங்க. ஸோ இதை வந்து அவங்களோட ஹைடவுட்டாக அவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி மிஸ்டர் ஃபியூஜியும் காணாமல் போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து அந்த போக்கிமான் டவரில் தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சந்தேகப்படுறாங்க. ஸோ அப்போ தான் நம்ம ரெட் வந்து சொல்கிறான், நான் போய் அவங்க ரெஸ்க்யூ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ தான் சுற்றிருக்கவங்களாம், நீ சின்ன பையன், நீ என்ன போய் செஞ்சிட முடியும் அப்படிங்கிற மாதிரி காட்டினோட்டேன். அவனோட பேட்ஜஸ் காட்டுறான். ஸோ அவன் மூணு பேட்ஜஸ் ஜெயிச்சிருப்பான்ல. ஸோ அந்த பேட்ஜஸ் காட்டி, நம்ம பாருங்க நான் வந்து மூணு பேட்ச் ஜெயிச்சிருக்கேன், ஸோ என்னால் அவங்கள டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா, பின்னாடி நம்ம ப்ளூ வந்து ஓட்டு கேட்டுருக்கான். ப்ளூ கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு முன்னாடி நான் போய் நல்லா போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இந்த மிஸ்டர் ஃபியூஜி வந்து ரெஸ்க்யூ பண்ணுறதுக்காக போகிறான். ஸோ இவன் வந்து நைட் நேரத்தில் வந்து இந்த போக்கிமான் டவருக்குள்ளே போகிறாங்க. அண்ட் இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா, டீம் ராக்கெட்டோட மெம்பர்ஸ் வந்து அந்த டவரோட டாப் ஃப்ளோரில் இருக்காங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஊர் மக்கள்லாம் இங்கே வந்து பேர் இருக்கிறதா பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் அந்த டீம் ராக்கெட்டில் ஒரு மெம்பர் சொல்கிறான், இந்த டிவைஸை வச்சு நம்மளால் அந்த பேயோட ஐடென்டிட்டி வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அது வந்து எந்த போக்கிமானோட ஆவி அப்படிங்கிறத வந்து நம்மளால் இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இந்த சமயத்தில் வந்து நம்ம ப்ளூ வந்து டாப் ஃப்ளோருக்கு கொஞ்சம் கீழே வந்து அவன் நடந்து வந்துட்டு இருக்கான். ஸோ அவன் வந்துருக்கையிலே பார்த்தீங்கன்னா, ஒரு கோஸ்ட் அவன் பார்க்குறான். ஸோ அவன் பார்த்து அங்கேருந்து தலைச்சு ஓடி போயிருக்கான். இந்த சத்தத்தை வந்து டீம் ராக்கெட் மெம்பர்ஸ் வந்து கேட்டுறாங்க. அண்ட் இந்த சமயத்தில் ப்ளூ வந்து ரெட்டை வந்து மீட் பண்ணுறான். ஸோ ரெட்டை வந்து இந்த மாதிரி நான் கோஸ்ட்டை பார்த்தேன், ஸோ இங்கேருந்து ஓடி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். பட் ரெட் வந்து இல்லை, நான் சொன்னதை வந்து செய்ய முட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு இருக்கான். அப்போ தான் அவன் கோஸ்ட்டை அவனும் பார்க்குறான். அண்ட் அந்த கோஸ்ட்டுக்கு எதிராக அவன் சார்மேன் லியனை இறக்கி விடுறான். பட் என்ன தான் சார்மேன் லியனை அட்டாக் பண்ணாலும் அந்த கோஸ்ட்டு மேலே ஒரு டேமேஜ் கூட காசு ஆக மாட்டேங்குது. அண்ட் அப்போ தான் ப்ளூ வந்து இதான் சான்ஸ் அப்படின்னு நைஸாக
நலுகுறான். இந்த சமயத்தில் வந்து ஒரு டீம் ராக்கெட் மெம்பர் வந்து ப்ளூ வந்து பார்த்துடுறான். அப்போ ப்ளூ என்ன பண்ணுறான்னா, ஓகே என்னால் மனுஷங்க எத்தனை பேர் வந்தாலும் சண்டை போட முடியும், கோஸ்ட் கூட தான் என்னால் ஃபைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த டீம் ராக்கெட் மெம்பர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். இந்த டைமில் அந்த கியூபன் இருக்குல்ல, அந்த கியூபன் வந்து அந்த இடத்த விட்டு ஓடி வருது. ஏன் ஓடி வருதுன்னு அங்கே இருக்கிற அந்த பொண்ணுக்கு வந்து அப்படியே கன்ஃபியூஷன் இருக்குது, பட் அந்த கியூபன் வந்து அங்கேருந்து ஓடி வந்துருக்கு. அண்ட் அந்த டீம் ராக்கெட்டோட மெம்பர் வந்து நம்ம ப்ளூ டிஃபீட் பண்ணிடுறான். டிஃபீட் பண்ணிட்டு அவன்கிட்ட இருந்த அந்த கோஸ்ட்டை பார்க்குற அந்த டிவைஸில், ஸோ அதை எடுத்து நம்ம ரெட்டை தூக்கி போகிறான். ரெட்டும் அந்த போட்டு பார்க்கல தான் அந்த கோஸ்ட் வந்து கியூபானோட மதர்னு தெரியுது. ஸோ அதாவது மோரோவார்க் தான் அந்த கியூபான். ஸோ மோரோவார்க் வந்து அங்கே நின்றுட்டு கோவமா. ஸோ அந்த சமயத்தில் தான் நம்ம கியூபான் வந்து அந்த இடத்துக்கு ஓடிடுது. அண்ட் கியூபானை போத்தவொன்னே மோரோவார்க்கோட அந்த ஸ்பிரிட் வந்து காம் ஆயிடுது. ஸோ ஸ்பிரிட் காம் ஆனவொடனே அது அப்படியே மேலே பறந்து போயிடுது. அண்ட் இன்னும் நம்மளோட வேலை முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெட் வந்து டீம் ராக்கெட் மெம்பர்ஸை தேடி போகிறான். அண்ட் அவங்க எல்லாருமே ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க, நம்மளோட கியூபானும் அங்கே இருக்குது. ஸோ நம்மளோட கியூபானோட ஹெல்ப்போட நம்ம ரெட் வந்து டீம் ராக்கெட்டோட மெம்பர்ஸையும் கம்ப்ளீட்டாக டிஃபீட் பண்ணிடுறான். அண்ட் அந்த சமயத்தில் தான் அவனோட ஜோட்டியானை வந்து அவன் வெளியிடுறான். ஸோ ஜோட்டியானை அவன் கேன்சல் பண்ணி வச்சிருக்கான். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் டீம் ராக்கெட் மெம்பர்ஸ் அவங்க கம்ப்ளீட்டாக டிஃபீட் பண்ணோடனே அவங்க வந்து மிஸ்டர் ஃபியூஜியை போய் ரெஸ்கியூ பண்ணுறாங்க. அண்ட் மிஸ்டர் ஃபியூஜியை ரெஸ்கியூ பண்ணதுனால அவர் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகி இவனுக்கு ஏதாவது நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போக்கி ஃப்ளூட் அண்ட் ரெண்டு ஸ்டோன்ஸ் கொடுக்குறாரு. போக்கி ஃப்ளூட் அப்படின்னா என்னன்னா, சில போக்கிமான்ஸ் வந்து நம்ம போகிற வழியில் வந்து தூங்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த தூங்குற போக்கிமான்ஸ் தான் எழுப்புறதுக்கு தான் இந்த போக்கி ஃப்ளூட். ஸோ இந்த போக்கி ஃப்ளூட் வாஸ்ட்டோம் அப்படின்னா தூங்குற போக்கிமான் கூட எந்திக்கிறோம். ஸோ அதுதான் அந்த போக்கி ஃப்ளூட்டோட யூஸ். அண்ட் இந்த ரெண்டு ஸ்டோன்ஸோட யூஸ் என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு இப்போ சொல்ல மாட்டாங்க. ஸோ இது வந்து உனக்கு ஃபியூச்சரில் கொஞ்சம் நிலையில் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் விட்டுருவாரு. அண்ட் நம்ம ரெட்டும் எல்லாருக்குமே டாட்டா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலாம். அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சாப்டர் முடியுது. ஸோ இதான் போக்கிமான் ஆர்ஜினோட செகண்ட் எபிசோட். ஸோ இதோட தேர்ட் எபிசோட வந்து நான் இன்னொரு ரெண்டு நாள் போட்டுறேன். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு அனிமே ரிலேட்டட் வீடியோ தமிழில் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒட்டாக்கு தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.